ரீசெண்டாக தன்னோட கணவரும் நடிகருமான நாகச்சைதன்யாவை விவாகரத்து செய்ய இருக்கிறதா சமந்தா அறிவிச்சிருந்தாங்க. சமந்தாவோட விவாகரத்துக்கான காரணங்கள் குறித்து சமூக ஊடகங்களையும் யூடியூப் சேனல்களையும் விவாதிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் இந்த விவாகரத்துக்கான காரணம் சமந்தா தான் அப்படின்னு அவரை பலரும் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தன்னோட தனிப்பட்ட விவகாரங்கள்ல யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னும் எந்த விதமான எதிர்மறை விஷயங்களும் தன்னை பாதிக்காதனும் அவங்க தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருந்தாங்க. தன்னை பற்றி அவதூறா தகவல்கள் பரப்பிய சில யூடியூப் சேனல்கள் மீது தன்னோட திருமண வாழ்க்கை குறித்தும் தனக்கு மற்ற ஆண்களோட தொடர்பு இருந்ததாகவும் தவறாக பேசிய வெங்கட்ராவ் அப்படிங்கிற வழக்கறிஞர் மீதும் சமந்தா மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு நேத்து ஹைதராபாத் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. வழக்க விசாரிச்ச நீதிபதி சம்பந்தப்பட்ட சேனல்கள் மேல வழக்கு தொடர்வதை விட நடிகை சமந்தா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கலாம், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான், இதுல உயர்ந்தவங்கன்னு தாழ்ந்தவங்கன்னு யாருமே இல்ல, சமந்தாவோட வழக்க நடைமுறைப்படி நீதிமன்றம் கண்டிப்பா விசாரிக்கும் அப்படின்னு இந்த வழக்க விசாரிக்கிற நீதிபதி சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம தினமலர் நெல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.